ஹலோ டியூட்ஸ், இன்றைக்கான வீடியோவில் ஒரு தரமான கேமரா அப்ளிகேஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த அப்ளிகேஷனில் நீங்கள் க்ரியேட்டிவாக ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் கூட எடுத்துக்கலாம். இப்போ ஸ்க்ரீனில் ஷோ ஆகிற இமேஜஸ் எல்லாமே இந்த கேமரா அப்ளிகேஷனை வச்சு கிளிக் பண்ணது தான். அது என்ன அப்ளிகேஷன், எப்படி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ ஷேர் பண்ணுறது உங்களின் நண்பன் விஜய். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த அப்ளிகேஷன் நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்எம்சி 8.4. ஆல்ரெடி நம்ம சேனலில் இந்த அப்ளிகேஷனை வச்சு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். இப்போ சொல்கிற சேம் அப்ளிகேஷன் தான், பட் அப்டேட் வெர்ஷன் அண்டு எக்ஸ்ட்ரா எக்ஸ்எம்எல் ஃபைல் கூட ஆட் பண்ணியிருக்கோம். இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணுறதுக்கு ஈஸியாக நம்ம டெலிகிராம் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். நீங்கள் டைரெக்டாகவே டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். சரி, எப்படி இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு டெலிகிராமில் டவுன்லோட் பண்ண அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பிக்சர்ஸ் அண்ட் ரெக்கார்ட் வீடியோ அலோ பண்ண கேட்கும், அலோ கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு லொக்கேஷன் அலோ பண்ண கேட்கும், அதையும் அலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ரெக்கார்டிங் ஆடியோ அலோ பண்ண கேட்கும், அதுவும் அலோ கொடுத்துக்கோங்க. லாஸ்ட் ஸ்டெப்பாக ஃபோட்டோஸ் வீடியோஸ் அண்ட் மியூசிக் அண்ட் ஆடியோஸ் எல்லாமே ஆக்சஸ் பண்ண அலோ பண்ண கேட்கும், எல்லாமே அலோ கொடுத்துக்கோங்க. கொடுத்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஓப்பன் ஆயிரும், டன்ன்ற ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. கொடுத்தீங்கன்னா கேமரா அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகும். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, மேலே தெரிஞ்சு பார்த்தீங்களா ஒரு ஆரோ சிம்பிள், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு மோர் செட்டிங்ஸில் கொடுத்துக்கோங்க. கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் கான்ஃபிக் செட்டிங்ஸ்ன்னு இருக்கு பார்த்தீங்களா, அதை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு சேவ் செட்டிங்ஸில் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும், அதில் கேட்டிருப்பாங்க டூ யூ வாண்ட் டு சேவ் கான்ஃபிக்ஸ், இதில் உங்கள் நேமை போட்டு சேவ் பண்ணிக்கோங்க. நான் விஜய்னு சேவ் பண்ணுறேன். சேவ் பண்ணிவிட்டு எஸ் கொடுத்தீங்கன்னா விஜய் டாட் எக்ஸாம்பிள்னு கீழே சேவ் ஆகிடும். நெக்ஸ்ட்டு பேக் வந்துக்கோங்க. இனிதான் ரொம்பவே முக்கியமான ஸ்டெப்பு, எக்ஸாம்பிள் ஃபைல் ஆட் பண்ணுறது. அந்த எக்ஸாம்பிள் ஃபைல் எப்படி இம்போர்ட் பண்ணணும்னா, எல்எம்சி 8.4 ஒரு ஃபோல்டர் ஒன்று க்ரியேட் ஆகிருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உள்ள நீங்கள் ஆல்ரெடி க்ரியேட் பண்ண ஒரு எக்ஸாம்பிள் ஃபைல் உள்ளாடி இருக்கும். நான் க்ரியேட் பண்ண விஜய் டாட் எக்ஸாம்பிள்ன்ற எக்ஸாம்பிள் ஃபைல் உள்ளாடி சேவ் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம டெலிகிராம் சேனல்லையே 10 MB எக்ஸ்எம்எல் ஃபைல் கொடுத்துருக்கேன், நீங்கள் அது எல்லாமே டவுன்லோட் பண்ணிவிட்டு மூவ் பண்ணி இந்த ஃபோல்டரில் போட்டுக்கோங்க. காப்பி பண்ண எக்ஸ்எம்எல் ஃபைல் எல்லாமே ப்ராப்பராக உள்ளாடி வந்துச்சு. நெக்ஸ்ட்டு பேக் வந்துக்கோங்க. கேமரா அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போது நமக்கு எக்ஸ்எம்எல் ஃபைல் எல்லாமே ப்ராப்பராக ஆட் ஆகிடுச்சு. என்ன பண்ணணுன்னா, நம்ம கேப்சர் பண்ணுறோம்ல அது பக்கத்தில் டபுள் டாப் பண்ணிக்கோங்க. டபுள் டாப் பண்ணிங்கன்னா டீஃபால்ட் கான்ஃபிக் இருக்குது பார்த்தீங்களா, அதில் நம்ம க்ரியேட் பண்ண விஜய் டாட் எக்ஸ்எம்எல்ன்ற எக்ஸ்எம்எல் ஃபைல் இருக்கும். சைடில் தெரியுது பார்த்தீங்களா ஆரோ சிம்பிள், அதை கிளிக் பண்ணி நம்ம இம்போர்ட் பண்ண எந்த எக்ஸ்எம்எல் ஃபைல் ஆனாலும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஃபோட்டோஸ் எல்லாமே நம்ம இதை எக்ஸ்எம்எல் ஃபைல் இம்போர்ட் பண்ணி எடுத்த ஃபோட்டோஸ் தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சரி, ஓகே காய்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.